எதை கொடுக்கிறார்களோ அதில் நிறைவை கண்டு அதன் வழியாக நான் உழைத்து முன்னேறி என்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி என் வாழ்நாளிலே இதன் வழியாகத்தான் நான் உழைத்து முன்னேற வேண்டும் என்று எண்ணி வருகின்றவர்கள் எல்லாம் கடைசியிலே கிடைப்பது அவர்களுக்கு வெற்றி, பாராட்டுகள், மகிழ்ச்சி என்று பல வகையிலே குவிந்து கிடைக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் எல்லோருக்கும் எல்லா வகையிலும் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு வகையிலே தனித்திறமை வாய்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். 5, 3, 2, 1 என்று பல வகையிலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் உண்மையாக அதை உணர்ந்து கொள்கிறேனா? இன்றைய நற்செய்தி வாசகம் அதை தான் குறித்து காட்டுகிறது. 5 கொடுத்தவனுக்கு தன்னுடைய உழைப்பையும் வேர்வையும் சிந்தி செயல்பட்டு அது இரட்டிப்பாக மாற்றுவதற்கு தன்னுடைய திறமையெல்லாம் வளர்த்து கொண்டு அங்கு முன் வருகிறான், பரிசை பெறுகிறான். அதே போலதான் மற்றவர்கள் எல்லோரும் அங்கு 2 கொடுத்திருக்கலாம், 3 கொடுத்திருக்கலாம். எல்லோரும் அங்கு அவனுடைய உழைப்பை செல்லுகிறார்கள், உழைப்பை முழுமையாக அங்கு போடுவதற்கு முன் வருகிறார்கள். இதன் வழியாக உண்மையாக எனக்கு பாராட்டு கிடைக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான உழைப்பையும் கடின உழைப்பின் வழியாக வெற்றியை பெற்றார்கள். கடைசியில் பாராட்டுகளும் தலைவனுக்கு நிகராக அமர்வதும் இறைவன் கொடுத்த வரமே. ஆனால் கடைசியாக கொடுத்தவன் என்ன செய்தான்? ஒன்றும் செய்யவில்லை, மாறாக வைத்து கொண்டிருந்தான். இதேதான் நம்மளுடைய வாழ்வில் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்கள், நம்மளுடைய வாழ்விலே இப்படி தான் இறைவன் இதை கொடுத்தார், அவனுக்கு அதை கொடுத்தார், அவனுக்கு எல்லாம் அவனுக்கு தான் கொடுத்துருக்கிறார், எனக்கு என்னத்தை கொடுத்தார், கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் கண்டு ஆராயவில்லை. இதுதான் இறைவன் எனக்கு தனித்திறமையாக கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இன்னும் உணர்ந்து கொள்ளவே இல்லை. இறைவன் எனக்கு கொடுத்திருப்பது யாருக்கும் கொடுத்ததில்லை. இதன் வழியாக தான் என் வாழ்வை செம்மைப்படுத்த விரும்புகிறார், என் வாழ்வை உயர்த்த விரும்புகிறார். என் வாழ்விலே இறைவன் வெற்றியும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் கொடுப்பதற்கு முன் வருகிறார் என்பதை நான் என்றுமே உணர்ந்து கொள்வதில்லை. அதனால் அந்த சாதாரண ஒரு மனிதனைப் போல நானும் வாழ்கிறேன். இருப்பதையும் நான் இழந்து விடுகிறேன், கொடுத்ததையும் நான் மறந்து விடுகிறேன், இறைவன் அளித்த பரிசையும் நான் பரிபோக செய்கிறேன். எனவே பிரியமானவர்களே, இதைதான் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் ஒன்று கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்தாரா என்றால் இல்லை. தனித்தனியாக, தனிப்பட்ட திறமையாக, தனி வழியாக இறைவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நான் கண்டு அறிவதற்கு முயற்சி எடுக்கிறேனா? என்னுடைய உழைப்பை போடுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேனா? என்னுடைய வாழ்விலே இறைவன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உணர்ந்து கொள்ள, என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள, இறைவன் எதை எனக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்ள நான் இறைவனிடம் கேட்கிறேனா? இறைவன் கொடுத்திருக்கிறார், ஆனால் கொடுப்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேனா, ஆராய ஆரம்பித்து விட்டேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, நாம் இறைவன் இது கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு குறை சொல்கிறதை விட இறைவன் கொடுத்திருப்பதை நான் எப்பொழுது கண்டு ஆராயப் போகிறேன், எப்பொழுது என்னிடம் இருப்பதை நான் புதைத்து வைத்திருக்கிறேனோ அதை எப்பொழுது திறந்து பார்த்து அதற்கான வழிகளை கண்டுபிடித்து அதன் வழியாக என்னுடைய உழைப்பினை போட்டு அதன் வழியாக என்னுடைய விடாமுயற்சியை நான் என்னுடைய வாழ்வில் செயலாற்றி என்னுடைய வேர்வையை சிந்து எப்பொழுது நான் உழைக்க முன் வருகிறேனோ அப்பொழுது இறைவன் எனக்கும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் வாழ்த்துகளையும் அவருக்கு நிகராக என்னை அமர வைக்க இறைவன் முன் வருகிறார். எனவே பிரியமானவர்களே, இறைவன் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்வோம். இறைவன் எதை கொடுத்தாரோ அதை மீண்டுமாக இறைவனுக்கே கொடுப்பதற்கு முன் வருவோம். ஆமீன்.